அன்னுறுதல் நுறுதல் இந்தியாவை பாராட்டுகிற நல்லாட்சிய நடத்தி வருகிறேன். முக்கியமான சில திட்டங்களுடைய பயன்களை பற்றி நான் சொல்றதை விட தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க, எங்க வீட்டுல குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா காசுக்காக யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இனிமே இல்லை. எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிறாரு 1000 ரூபாய் தாய் வீட்டு சீர் இருக்கு. இதே மாதிரி வழங்காம பேசுறது காஞ்சிபுரம் மாவட்ட சகோதரி ஒருத்தர் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க, எல்லாருமே டிரைவர் கான்ட்ராக்டர் எல்லாருமே ஓசி 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 இதுனா இவங்கன்னா ஓசி கொடுக்குறாங்க. ஓசி நாங்கள் 7 நாளாக நாங்கள் இப்போ காசு கொடுத்து போல எப்படி சொல்கிறது, எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஒரு அசிங்கமாக இருக்குது. எங்களுக்கு ஒவ்வொரு ஆம்பளைங்களும் இது பண்ணுறானுங்க, கேவலப்படுத்துகிறானுங்க. நாங்களாம் அவங்கள வந்து கொடுங்க எங்களுக்கு வேணும், மகளிருக்கு வேணும் நாங்கள் கேட்கல. நீங்களே ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க, நீங்களே ஃப்ரீ பஸ் போகிறீங்க, நீங்களே பேசுவீங்களா? அதுவும் பஸ்ஸு பாருங்கள், நான் வந்து 1 ஹவர் ஆகுது இன்னும் பஸ்ஸே வரல. எங்களோட வருமானம்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுதில்ல, எவ்வளோ நாங்கள் வரி கட்டுறோம், அதெல்லாம் எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. இந்த 5 ரூபா 10 ரூபா அவங்க பெருசாக பேசுகிறாங்களே, அது தப்பு தானே? பொது ஜனத்துக்காக தான் அவங்க, எங்களுக்காக தானே அவங்க. பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த சந்திப்புல நான் ஷேர் பண்ற செய்திகளை நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். லைக் பண்ணா மட்டும் போதாது, அதை நீங்க ரீஷேர் பண்ணணும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.